செய்தி துளிகள். இந்தியா பங்களாதேஷ் இடையேயான 10வது சுற்று நட்புறவு பேச்சுவார்த்தை சிம்லாவில் நிறைவடைந்தது. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் மண்டல கல்விக்கான அமைப்புகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பேச்சுவார்த்தை 4 நாட்கள் நடைபெற்றது. பங்காபந்துவின் இந்தியா குறித்த பார்வை, சமுதாய மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதற்கான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் ஆலோசிக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து 100 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மேலும் பயங்கரவாத ஒழிப்பு, ரோஹிங்கியா அகதிகள் உள்ளிட்ட விஷயங்களும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் பனிப்படர்ந்த மலைப்பகுதிகளில் ராணுவத்தினருக்கு கொரோனா பூஸ்டர் தடுப்பூசிகளை வழங்குவதற்கு ட்ரோன்களை இந்திய ராணுவம் பயன்படுத்தியது. இதுகுறித்த வீடியோ காட்சிகளை ராணுவம் வெளியிட்டுள்ளது. தடுப்பூசி மருந்துகள் முற்றிலுமாக மூடி சீலிடப்பட்ட பார்சல்களாக அனுப்பப்பட்ட காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. சஞ்சீவினி திட்டத்தின் கீழ் மருந்து பொருட்கள் நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள முகல் கார்டன் பூங்காவிற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா மற்றும் நீதிபதிகள் சென்று பார்வையிட்டனர். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முகல் கார்டனுக்கு வருமாறு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். இதையடுத்து அங்கு சென்ற தலைமை நீதிபதி உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தையும் சந்தித்தனர். அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை முகல் கார்டனை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில மாதங்களில் மட்டும் 50 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டுள்ளனர். இதனை தீவிரவாத எதிர்ப்பு படையின் தலைமை அதிகாரி பிரசாந்த் ஸ்ரீவத்சவா ஷோபியானில் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். தற்போது ஜம்மு காஷ்மீர் எல்லைப்பகுதியில் 74 தீவிரவாதிகள் மட்டுமே செயல்பட்டு வருவதாகவும், தொடர்ந்து அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத வகையில் தெற்கு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடமாட்டம் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீவத்சவா கூறினார். இந்தியாவிலிருந்து உக்ரைனுக்கு அடுத்த வாரம் 3 விமானங்கள் இயக்கப்படும் என்று ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே வரும் 22, 24 மற்றும் 26ஆம் தேதிகளில் ஏர் இந்தியா விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும், இதற்கான முன்பதிவு ஏர் இந்தியா அலுவலகங்களில் தற்போது தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் இணையதளம், தொலைபேசி மையங்கள், முகவர்கள் மூலமாகவும் பயணச்சீட்டை பதிவு செய்து கொள்ளலாம் என்று ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது.